அக்டோபர் 17. இயேசு கட்டுண்ணல் கட்டுண்டு அடிபடுகிறார். கோழை உள்ளம் கொண்ட பிலாத்து, இயேசுநாதர் குற்றமற்றவர், நீதிமான் என்று தெளிவடைந்திருந்தும் துணிந்து நேர்முகமாக இயேசுவை விடுதலை செய்ய அஞ்சி பற்பல குறுக்கு வழிகளில் அவரை விடுவிக்க தேடினான். பயனில்லை. யூதரின் மனத்தை கரைக்க எண்ணியவனாய் இயேசுவை கசையால் அடிக்க கற்பிக்கிறான். என்ன கேவலமான தண்டனை! மனித யோக்கியதையை இழந்த பெரும் அக்கிரமிகளுக்குத்தான் இந்த ஆக்கினை. இந்த ஆக்கினைக்கு ஆளானவன் 4 பேருக்கு முன் தலை காட்ட அஞ்சுவான். எத்தகைய குரூரமான ஆக்கினை கசையடி தாங்க மாட்டாமல் கட்டுமஸ்தான சரீரம் உள்ளவர்களில் பலர் அடிபடும் போதே சோர்ந்து செத்து விழுந்திருக்கிறார்கள். இயேசுக்கு நேர்ந்த இந்த கொடூர அக்கினையை நினைக்கும் போதே நாம் இதன் அர்த்தத்தை கண்டுபிடிக்காமல் மயங்குகிறோம். மெய்யாகவே இறைவனுடைய ரகசியங்களில் இது ஒன்று. ஒரு தூணின் உச்சி நுனியில் ஆண்டவரின் கரங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. கால் விரல்கள் தரையை தொட்டும் தொடாமலும் இருக்கின்றன. ஆண்டவர் தொங்குகிறார் என்று சொல்லலாம். சாட்டை நுனியில் சிறு ஈய குண்டுகளோ எலும்பு துண்டுகளோ முடியப்பட்டிருக்கின்றன. சேவர்கள் அடிக்க வருகின்றனர். இதைக் கண்டு ஆண்டவரின் உடல் முதல் நிமிடம் நடுங்குகிறது. அடிக்கிறார்கள், சதை பிடிக்கிறது, இரத்த கீற்றுகள் பாய்கின்றன, தோல் உரிகின்றது, சதை துண்டு துண்டாய் பறக்கிறது, இரத்த மாறாய் ஓடுகிறது. முதுகு, தோல், நெஞ்சு, முகம், கை, கால், தொடை எங்கும் சாரமாரியாய் அடி. ஆண்டவர் கண்களிலிருந்து கண்ணீர் ஓடுகிறது. பெருமூச்சு விடுகிறார், அனர்த்துகிறார். அடித்து முடித்தவுடனே எலும்பு கூடாய் சதையும் குருதியும் சேர்ந்த சேற்றில் இயேசு விழுந்து புழு போல் நெறிகிறார். உருண்டு சென்று தன் ஆடையை தாமே தேடி எடுத்து அணிந்து கொள்கிறார். உதவிக்கு நாதியது. உடல் இன்பத்தை கருதி மக்கள் கட்டிக்கொள்ளும் அக்கிரமங்கள் எத்தனை எத்தனை வகை, நூதனம் நூதனமாக எத்தனை இனம். அவைகளுக்கு பரிகாரமாக இக்கொடிய வேதனை. ஜென்ம பாவ தோஷத்தினால் மனிதனுக்கு இயற்கையாயுள்ள பலவீனத்தை ஆற்றுகிறார். மனிதன் தன் உடலுக்கு தவம் அவசியம் என்று காட்டுகிறார். இன்ப சுக நாட்டத்தின் அடிமைத்தனத்திலிருந்து தப்பிக்க ஆசிக்கிறவர்கள் இக்கசையடியில் இயேசுவோடு ஒன்றிக்க வேண்டும். ஒருத்தல் ஜப முயற்சிகளால் தங்களை தாமே காக்க வேண்டும். ஐம்புலன்களை அடக்காமல் ஈடரலாம் என்று எண்ணி ஏமாந்து போகிறவர்கள் கட்டுணுள் கட்டுண்டு கசையடிப்பட்ட இயேசுவின் காட்சியைக் கண்டு பொய்கார பிழையை ஓட்ட வேண்டும். இயேசுவுக்கு நம்மேல் உள்ள அன்பு எத்தனை பெரிது! எவ்வளவு தாராளமாய் நம் பாவங்களுக்கு பரிகாரம் செய்கிறார். இயேசுவின் ஒரு சொட்டு கண்ணீர், ஒரு துளி ரத்தம் ஒரு உலகத்தை அல்ல 1000 உலகத்தையே ஈடேற்ற போதும். ஆனால் மோகப்பேயின் வலையில் வீழ்ந்த மனிதனின் மனம் அதை கண்டு அசையாது. இக்கொடிய வாதனை தான் சில பேருக்காவது பாவத்தின் அக்கிரமத்தை உணர்த்தும். இயேசுவின் அன்பை நாம் அறிய வருவோமாக. வியாகுலத்தாய் அதை அறிவார். அவர்தான் ஆண்டவரின் அன்பின் பெருமையை நமக்கு விளக்க வேண்டும். இச்சமயம் மாசற்ற மாமரி எங்கு இருந்தார்? பிலாத்தின் அரண்மனை அண்டை பழுதற்ற கன்னிகை இருந்தார் என்றனர் சிலர். இக்கோர காட்சியை எவ்வாறு அவர் சகிக்க கூடும் என்பாயோ? அருகில் இல்லாவிட்டால் காட்சியால் இதை அவர் அவசியம் கண்டிருப்பார். பல ஞானிகளின் எண்ணம் ஏதெனில் பளிர் பளிர் என்னும் கசையின் அடியின் ஓசையையும் இயேசுவின் அனர்த்தத்தையும் பெருமூச்சையும் கேட்டார். உள்ளது உள்ளபடி உணர்ந்தார். தயையின் அரசி அதை எவ்விதம் தாங்கினார்? ஜபம். மத்தியஸ்தம் செய்ய கருதி பிலாத்தின் கொழைத்தன பிரயாசையால் துணில் கசையால் அடிக்கப்பட்டு அவமதிக்கப்பட்ட ஆண்டவரே, மானிடர்களின் பலவீனத்தையும் புத்தி கேட்டையும் கண்டு இறங்கும் சாந்த சுரூபியான இயேசுவே, எங்களை பொறுமையுள்ளவர்களாய் ஆக்கியருளும். நாங்கள் இருக்கும் சூழ்நிலை பற்பல சமயங்களில் எங்களுக்கு பெரும் வாதனையை கொடுக்கிறது. ஆதலால் அந்த சூழ்நிலை காசியை போல் எங்கள் வாழ்வே கிழிக்கிறது. அச்சூழ்நிலையை பொறுமையாய் நாங்கள் சகிக்க வேண்டும். எங்கள் பலவீனத்திலும் அக்கிரமத்தாலும் அறியாமையாலும் நாங்களே எங்களுக்குத்தானே பல இன்னல்களை விளைவித்துக் கொள்கிறோம். எங்கள் பலவீனமும் அறியாமையும் பின்னிய சவுக்கு எங்களுக்கு வரவேற்கும் வாதனையும் துன்பங்களையும் முறையீடின்றி கௌரவத்தோடும் அவைகள் எங்கள் உரியவை என்ற எண்ணத்தினால் உதிக்கும் தாட்சியோடும் உமது அரச சித்தத்திற்கு அமைந்து அவைகளை ஏற்றுக்கொள்ள கிருபை செய்யும் இயேசுவே. ஜபமாலை ராக்கினியே, வியாகுலத்தாயே, கற்றூனை நினைத்து உடலின்ப நாட்டத்தை எதிர்த்து நாங்கள் போராட கிருபை செய்யும். ஆமேன்.